அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க அடுத்த மாதம் நாங்கள் வந்து அட்டவணையும் குரூப் டூ அறிவிப்பு வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது இன்றைக்கி தான் அந்த அடுத்த மாதம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் டிஎன்பிஎஸ்சி சொன்ன அடுத்த மாதம் அப்படிங்கிறது இதோ இன்றைக்கி தொடங்கிருச்சு அப்போ எப்பவே நாளும் குரூப் டூக்கான கால்ஃபர் வரலாம் அப்படிங்கறத மட்டும் மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி கூட டிஎன்பிஎஸ்சிக்கிட்டேருந்து ஏதாவது அறிவிப்பு வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் ஏன் சார்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் ரொம்பவே ஒரு நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட எல்லா ரிசல்ட்டுமே பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் தான் வரும் ஓகேங்களா எல்லா ரிசல்ட்டு எந்த அறிவிப்புனாலும் வெள்ளிக்கிழமை தான் வரும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலும் டிஎன்பிஎஸ்சி சொன்ன அடுத்த மாதம் அப்படிங்கிற காரணத்தினாலையும் நிச்சயமாக இன்றைக்கி ஆண்டு அட்டவணை வெளியாகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருப்பதாக தோன்றுகிறது ஸோ எனவே மாணவர்கள் எதற்குமே வந்து தயாராகவே இருக்கணும் ரைட்டாக ஸோ வந்ததுக்கப்புறம் ஐயோ வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் பதட்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வெறுமன பெயரளவில் மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய தேர்வுகள் க தேர்வு கண்ணோட்டத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயலவில் அதை நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோங்க ரைட் ஸோ அப்போது இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்காக நம்முடைய சென்ஜிஎஸ்டி ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று நடத்த போகிறோம் ஸோ அதற்கான அறிவிப்பு தான் இன்றைக்கி நம்ம வெளியிட போகிறோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அடுத்து என்ன தேர்வு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஆன்வல் பிளானர் அதாவது கடந்த ஆண்டு இறுதியில் டிஎன்பிஎஸ்சியால் இந்த வருஷத்தில் நாங்கள் எத்தனை தேர்வுகள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்வல் பிளானர் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படியே பதினைந்து தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு ஒரு சில தேர்வுகள் நடத்தியும் முடிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ கடைசியாக அறிவிக்கப்பட்டது அந்த பதினைந்தாவது நம்பரில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் டைரக்டர் இன் த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அப்போது ஏற்கனவே பதினைந்து தேர்வுகள் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக இருக்கக்கூடியது நம்மளுடைய மிக முக்கியமான தேர்வான நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பான கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அப்படிங்கிறதுதாங்க அதாவது குரூப் டூவும் ஏவும் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ பதினாறாவது எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்னேன் டிஎன்பிஎஸ்சி அடுத்த மாதம் நாங்கள் எதுனாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அடுத்த மாதங்கிறது அந்த அந்த அடுத்த மாதங்கிறது வந்துடுச்சு எனவே இந்த தேதியில் ஏதாவது ஒரு தகவல் வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் எனவே மாணவர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க இந்த தேதியில் அறிவிச்சாங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அறிவித்தாங்கன்னா நிச்சயமாக பொங்கலுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஓகேவா ஸோ அப்போது மாணவர்கள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த குரூப் டூலேயே நம்ம வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு மிக 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 முக்கியமான மாதம் ஓகேவா ஸோ அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாதம் தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்குமே நமக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வோட கவனத்தோடு தான் இருக்கணும் ரைட்டா சரி இப்போது நம்முடைய அகாடமி சார்பாக ஒரு டெலிகிராம் லிங்க் நம்ம நடத்தியிருப்போம் அதில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்ருக்கோம் யூனிட் எயிட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தொடர்பான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம் அதனை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையில் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ண கண்டக்ட் பண்ண போகிறோம் குரூப் டூ லெவலில் நோக்கி தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம் நிச்சயமாக இந்த மூன்று மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி தேர்விற்கு முன்னாடி ஐந்து மாதிரி தேர்வுகள் ஓகேங்களா அஞ்சு ஃபுல் மாடல் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட அந்த டெஸ்ட் பேட்சை அறிவிக்கிறோம் ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அப்டேட்னாலும் உடனுக்குடன் நம்ம வந்து சொல்லிடுவோம் டெலகிராம் குரூப்பில் டெஸ்ட்டு பேச்சுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம மதியத்துக்குள்ளே போட்டுருவோம் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்ச்சை ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை படிப்பதனுடைய அழகே என்ன சார் அப்படின்னா தேர்வு எழுதி பார்க்கறது தான் ரைட் நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து தேர்வு எழுதி பார்க்கணும் அந்த தேர்வு எழுதி பார்க்கறதோடு இல்லாமல் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கோடு தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய தேர்வில் மிக சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுவதற்கு நாங்கள் என்றும் உங்களுக்கு துணை நிற்போம் நன்றி வணக்கம்